எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, எனக்கு அவ்வளோ கோபம் வருது. சி, என்னடா அது வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை, என் எத்தி துப்புனதை விட கேவலமாக இருக்கடா என் வாழ்க்கை. ஸோ உங்கள் வாழ்க்கையும் இந்தளவுக்கு பயங்கர ட்ரேஜடியில் எப்படா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில் வந்து போய்கிட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுறது மணி ஹெஸ்ட் கிடையாது, பிரேக்கிங் பேட் கிடையாது, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே உங்கள் இதயத்துக்கு மருந்து போடுற மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் சீரீஸ்கள் தான். ஸோ ஏகப்பட்ட சீரீஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நிறையா மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு, ப்ரூக்ளின் 99, ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஐ மீன் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல. இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளியே ஏகப்பட்ட ஃபீல் குட் சீரீஸ் வந்து கொட்டி கிடக்கு, அது எல்லாத்தையுமே வந்து பொறுக்கி அதில் வந்து ஒரு 5 தான் செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீரீஸ் ரிலேட்டடான கடன்ஸ் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. மெயினாக அதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் சேர்த்து தட்டுங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க சீரீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெட் லாசோ அப்படின்றதான் வந்து அந்த சீரீஸ் பேர். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் டிவியில் வந்து ப்ரீமியர் ஆகப்பட்ட ஒரு சீரீஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் அண்ட் பியூராக வந்து நம்ம லைஃபை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோசியான ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சீரீஸோட பிளாட் அப்படின்னு பார்க்குறப்போ டெட் லாசோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு ஸ்கூல் லெவலில் ஒரு சாக்கர் டீச் பண்ணுற ஒரு ஒரு பிடி வாத்தியராக வந்து வராரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற இங்கிலீஷ் சாக்கர் டீமுக்கே பார்த்தீங்கன்னா வந்து கோச்சாக பண்ணுற மாதிரி இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. பட் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் சும்மா ஓபி அடிக்கிறதுக்காக கோச்சுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவர். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஃபுட்பாலை பற்றி, அதாவது ரியல் வேர்ல்டு ஃபுட்பாலை பற்றி அந்தளவுக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒரு பர்சனுக்கு அந்த கண்ட்ரியோட லெகசியவே தூக்கி கொண்டு போகிற அந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டப்பான சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டு இவரும் உள்ளே போயிடுறாரு. ஸோ உள்ளே போய் இவர் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாரு, ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சாக்கரை பற்றி சுத்தமாக எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, ஒரு ஜீரோ ஸ்கில்ஸ் தான் இருக்குது. பட் இவர்கிட்ட இருக்க அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒருத்தன் எப்படி நடந்துக்கணும், அதை வந்து எப்படி ஒரு இன்னொரு பர்சன் கிட்ட ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த நாலேஜுக்கும் ஃபுட்பாலுக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதை வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரீஸ் வந்து மூவ் ஆயிருக்கும். இதில் சொல்லப்படுற ஒவ்வொரு அட்வைஸாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு சுச்சுவேஷனல் டயலாக்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சாக்கர் டீமுக்கு அங்கே இருக்கிற மெம்பர்ஸுக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் டைரெக்டாக பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வந்து பாயிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 சீசன் தான் இருக்கு, க்ளோஸ் டு 20 எபிசோட்ஸ் தான், பிஞ்ச் வாட்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து செத்தக்கப்புறம் எங்கே போவோம், ஒன்று வந்து நரகத்துக்கு போவோம், இல்லைனா சொர்க்கத்துக்கு போவோம், இன்னும் ஒரு சில பேர் அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம எதுவுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து டெத் மேலே இருக்கும். பட் இந்த டெத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃப்டர் லைஃப் ஃபேண்டசி ட்ராமா எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து குட் பிளேஸ் அப்படின்ற சீரீஸு. ஸோ இந்த சீரீஸோட பிளாட் அப்படின்னு பார்க்குறப்போ எலேனர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் உமன் வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேல்ஸ்மேனாக வந்து இருந்திருக்காங்க, ஐ மீன் இருந்திருக்காங்கன்னா இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறப்போ அவங்க வந்து டிசீஸ் ஆயிடுறாங்க, ஐ மீன் இறந்து போயிடுறாங்க. சேல்ஸ்மேனாக இவங்க வந்து இருக்கிறப்போ, ஐ மீன் சேல்ஸ் உமன், சாரி சேல்ஸ் உமனாக வந்து இவங்க இருக்கிறப்போ ஏகப்பட்ட கரப்டர் லைஃப் வந்து இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. நியாயமாகவே வாழல, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரி வந்து பாசாங்க பண்ணி தான் அவங்களோட லைஃபே வந்து டோட்டலாக லீட் பண்ணி கொண்டு போய் கடைசியில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இந்த சீரீஸோட பிளாட்டே வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க இறந்ததுக்கப்புறம் ஹெவனில் வந்து எந்திரிக்கிறாங்க, அதான் சொன்னால் அது வந்து ஒரு ஃபேண்டசி ட்ராமா, இவங்க வந்து ஹெவனில் வந்து எந்திரிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்னால ஒரு மிஸ்டேக்கெலாம் வந்து இவங்க ஹெவனுக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஹெல்லுக்கு போக வேண்டியவங்க, இவங்க வந்து ஹெவனுக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க ஹெவனுக்கு வந்தக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, ரைட்டு நம்மளோட ஆஃப்டர் லைஃப் வந்து ஹெல்லில் ஸ்டார்ட் ஆக வேண்டியது, தப்பித்தவறி ஹெவனில் வந்துட்டோம், அது ஏதோ தேங்க் டு காட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினச்சிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. பட் அது வந்து எவ்வளோ நாள் நீடிக்குது, அவங்க தன்னோட பாஸ்ட் லைஃப்பை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க பண்ண தப்புகள் எல்லாத்தையும் வந்து எப்படி உணர்றாங்க, எப்படி வாழ்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திருந்துறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து ஐரனியாக பிளேஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபீல் குட் மூமெண்ட்டை நம்ம கிட்டே கடத்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாழ்கிறப்பே வந்து ஒழுங்காக வாழ்ந்துடணும், இறந்தக்கப்புறம் நம்மளால் அதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ரொம்ப தடவை நம்ம கிட்டே கடத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அதை செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, 4 சீசன் தான், கண்டிப்பாக இட் வில் சூத் யுவர் ஹார்ட் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ லிஸ்ட்டில் 3rd இருக்கிற சீரீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யங்கர் அப்படின்றது தான் அந்த சீரீஸ் பேர். ஸோ இந்த சீரீஸ் பேரில் இருக்கிற மாதிரியே இந்த சீரீஸ்குள்ளே
வர மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தன்னை வந்து எங்கரா காட்டிக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை போய் விழுகிறாங்க அப்படின்றதான் வந்து பிளாட்டாக போகுது. லிசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 வயசில் இருக்கிற ஒரு ஆன்டி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-22 வயசில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர். ஸோ அதனால் வந்து ஃபினான்ஷியலாக இவங்களோட ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷம் வந்து கேப்பு கழிச்சு திருப்பி வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃபீல்டுக்குள்ளே போகிறப்ப தான் தெரியுது இந்த டைம், அதாவது அவங்க ரிட்டையர் ஆன டைம் இருந்த அதே அட்மாஸ்ஃபியர் வந்து இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஒரு யங்கான ஒரு பர்சன்ஸை தான் வந்து, யங்கான லேபர்ஸை தான் வந்து அந்த ஒரு பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கம்பெனி ஆசைப்படுது. அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட 40 வயசு அந்த ஒரு ஃபேக்டர்னால அந்த பிளேஸுக்கு வந்து போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து தன்னை ஒரு 26 வயசு பெண்ணாக வந்து பாவச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 26 வயசு பெண்ணாக வந்து இவங்க மாறுறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா மேஜிக் அந்த மாதிரி இல்லை. ஸோ மேக்கப்பு, ஸோ அந்த ஃபிட்னஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 26 வயசு பொண்ணாக வந்து அவங்களோட அந்த பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி வேலைக்கு போகிறப்போ அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களோட சின்ன பையனை வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகுது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுது. ஸோ இந்த மாதிரி வந்து பல ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் நம்மக்கிட்ட கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக நீங்கள் ஒரு ஃபீமேலாக ஒரு ஃபீல் குட் சீரிஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான சீரிஸ் அப்படின்றதுல வந்து ஆட்சேபனை கிடையாது. ஸோ லிஸ்ட்டில் அடுத்து வர சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜோவிஸ் எக்ஸ்ட்ராடினரி பிளேலிஸ்ட். ஸோ இதான் வந்து சீரிஸ் பேர். என்னடா சீரிஸ் பேர் ஒரு பிசாரேவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதே மாதிரி தான் வந்து கதைக்குள்ளேயும் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை வந்து திணிச்சு விட்ருக்காங்க. ஸோ ஜோயி கிளார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் உமன் வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரோட்டில் யாராவது அவங்களோட ரோட்லன்னு சொல்ல முடியாது, அவங்களோட நெய்பர்ஹுட்டில் அவங்களோட அட்மாஸ்பியரில் யாராவது வந்து அவங்களோட மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு மாதிரி கேட்கும். ஸோ அதான் வந்து இவங்களோட ஒரு புது விதமான ஒரு டிசீஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இதை பார்த்து அவங்க வந்து ஃப்ரீக் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இந்த எபிலிட்டி வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த ரீசனை வந்து உபயோகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாராவது வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க தாட்டுக்குள்ளே, அதாவது அவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து வெளியே சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து இவங்களுக்கு கேட்கும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க அவங்கக்கிட்ட எப்படி அணுகுறாங்க, அந்த பிரச்சனையை வந்து எப்படி அவங்களுக்கு சால்வ் பண்ணி வைக்கிறாங்க இப்படின்ற மாதிரியான ஒரு மெல்லிசான ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதை வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து எலாபரேட் பண்ணி சொல்ல முடியாது. அவங்க வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து ஒவ்வொரு எபிசோடையுமே வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் வார்மான ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த சீரீஸை ஒரு 2வது சீசனுக்கு அப்புறம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 சீசன் தான் இருக்குது, நல்லாவே இருக்கும், ஈஸியாக பெஞ்ச் வாட்ச் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் ஃபைனலாக வர சீரிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ கேர்ள். இதான் பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேர். ஸோ இந்த சீரிஸோட பிளாட் அப்படின்னு பார்க்குறப்போ ஜஸ் டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் உமன் வந்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட லவ்வர் வந்து அவங்களை வந்து சீட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சக்கப்புறம் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஹார்ட் கோர் கேரக்டராக வந்து மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர சாஃப்டாக ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உலகத்தில் யாருமே நம்பக்கூடாது, நான் வந்து தனியாக தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முடிவெடுத்து தனியாக வாழ்வேன் இந்த மீன்ஸ் இனிமேல் எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து பயங்கர ஹார்ட் கோராக மாறினக்கப்புறம் ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து மூவ் ஆகிறாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி 2 male இருக்காங்க, 2-3 male இருக்காங்க. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் வந்து ஷேர் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட பழைய பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி அந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு இவங்களை எப்படி இம்பாக்ட் பண்ணுது. ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படி கடைசியில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுதா இல்லையா, இல்லை ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரு இல்லைனா ஒரு லவ் இப்படின்ற மாதிரி பல ரிலேஷன்ஷிப் பேரியர்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எப்படி ஒவ்வொரு முடிச்சுகளையும் வந்து அவுக்குறாங்க, திருப்பி போடுறாங்க இப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சீரீஸை டோட்டலாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் போதும், அதாவது ஒரு 2-3 மனுஷங்க போதும் நம்மளோட பழைய பாஸ்டான ஒரு டார்க்கான சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்கிறதுக்கு அப்படின்றத வந்து அகைன் அண்ட் அகைன் நம்மக்கிட்ட வந்து கடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன சீரீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சிட்காமோட அந்த சாயல் வந்து இருக்கும். சிட்காமோட சாயல் நான் சிட்காம் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் என்னடா நீ ஃபீல் குட் சீரீஸ்னு சொல்லிட்டு சிட்காம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தோணியிருக்கும். பட் ஆக்சுவலாக ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்காம் அப்படின்றது தான் வந்து ஜான்
ஜான்ரா. ஃபீல் குட் அப்படின்றது வந்து ஜான்ராவே கிடையாது. ஃபீல் குட் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே காட்டலாம். ஒரு சிட்காம் சீரீஸ்லையும் ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் காட்டலாம், ஒரு ஆக்ஷன் சீரீஸ்லையும் ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் காட்டலாம், இல்லை ஒரு டீன் ட்ராமாலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் வந்து காட்டலாம். ஸோ இந்த ஃபீல் குட் அப்படின்றது வந்து ஒரு எலமெண்ட் தான், அது எந்த ஜான்ரால வேணாலும் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது வந்து மோஸ்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்காம் பேஸ்டு அந்த ஜேர்னியில் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஃபீல் குட் அதிகமாக இருந்து சிட்காம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு சில ஒரு அஞ்சு சீரீஸை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து பாருங்கள். இட் வில் மேக் யுவர் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூர் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல சிட்காம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்ட்டில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.